ஆடிப்பெருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் மாம்ஸ். ஹாய். ஆடிப்பெருக்கு. ஸோ என்னால் சாமிக்கிட்ட, ஐ மீன் சண்டே ஆடி அமாவாசை, சாரி, நேற்று தான் ஆடிப்பெருக்கு. ஸோ இன்னைக்கு சாமிக்கிட்ட நான் போக முடியாது. அதனால் வந்துட்டு அமாவாசைக்கு வந்து எதுனா வந்து பண்ணணும்ல, அவங்க அம்மாவுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக. சதீஷே இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்கப்பா. நீங்களே வடமா, சும்மா இருங்க, நல்லதாக இருக்கும் எல்லா வடையும். ஸோ வடமாவு வந்து இவ்வளோ நேற்று நைட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தேன் எப்படி பண்ணணும்னு. இது இந்த கப்பு தெரியுதா, இந்த கப்பில் வந்து மாவெல்லாம் போட்டு நகரக்கூட முடியலண்ணா, சுத்தமாக முடியல ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து அவர் மாவு போட்டு மாவு போட்டு பார்த்தாரு, அந்த மாவு வந்து ஃப்ளோட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃப்ளோட் ஆகுது அட் லாஸ்ட்டு. ஸோ நம்மளுடைய வடை ரெடி. அவர் வந்துட்டு அதை வந்து பாத்திரத்தில் போட்டுட்ருக்காரு, உப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ மிளகா பொடி போட்டுட்டு இப்போ பொறிச்சு எடுத்துட்டாக்கா வடை ரெடி. அப்பா மிளகா பொடி ஆசைன்னு நானு, ஓ சாரி, மிளகா பச்சை மிளகா, பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வந்து இங்கே வந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சாய் பண்ணி பயங்கர டஸ்ட் வருது, கொஞ்சம் இது பண்ணாலே அப்படியே அவ்வளோ டஸ்ட் வருது. ஏன்னா நம்ம வந்து பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்களா, அதனால் அப்ரூவலுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. சூப்பர், செம்ம மாம்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யா ரியலி சூப்பர்ப்பா, கலக்கிட்டீங்க. என்னப்பா முறைக்கிறீங்க, வேறயா? ஓ, நீங்க அப்ப சாம்பார் ரசம் எல்லாமே பண்ணிடுறீங்களா? சாம்பார் வெஜிடபிள் ரெண்டு போட்டு அந்த சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சா கொஞ்சம் போச்சு. கேக்குற எல்லா பொம்பளைங்களும் உங்களை வரிஞ்சு கட்டி திட்ட போறாங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன். இன்னும் ரெண்டு வெஜிடபிள் போடுவாரா, சாம்பார் போடு போடுவாரா, சாம்பார் ரெடியா? பொடி உப்பு சரி, நான் சொல்லவே இல்லை, நீங்களே சாம்பார் பண்ணுங்க. ரெண்டு வெஜிடபிளை போட்டு சாம்பார் பண்ணுங்க. சாம்பார் பொடி என்ன சொன்னீங்க? என்னது சாம்பார்? கொஞ்சம் தண்ணி வச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு அந்த சாம்பார் பொடி உப்பு நாலு வெஜிடபிள்ஸ் இது பண்ணி போட்டா முடி போச்சு. அய்யோ, எனக்கு ஒண்ணா அந்த சாம்பார். புளியை ஃபர்ஸ்ட் ஊறவீங்க. சரி வா, சாமிக்கு வந்து தயிரும் உர குத்தி வச்சிருக்கேன், நல்லா கரெக்டா இருக்கும். சாதம், தயிர், வடை, அப்புறம் கொஞ்சோண்டு பால் மட்டும் வச்சு சக்கரை போட்டு வச்சிருங்க. ஓகே ஓகே. மணி வந்து 11:50 ஆகுது. வேற பிளான் இருந்தது, சாம்பார், அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்து யா பொரியல், அப்புறம் வடை பாயசம்னு. ஆனா இப்ப வந்து ஒண்ணுமே இல்லை. சரி, தட்ஸ் ஓகே. நல்லா மழைக்கு வந்து இருட்டிக்கிட்டு இருக்கு. நைட்டு வேணா எதுனா ஸ்பெஷலா பண்ணலாம். அப்பா இன்னைக்கு வேதி கிடையாது. ரெண்டு, நாலு, ஆறு, எட்டு, பத்து, பன்னெண்டு போண்டா கூடுவானடா, ஒரே இல்ல. I don't think you're supposed to put so much. That's why you lost the key. அப்பா இந்த தீ நல்லா கனெக்ட் ஆயிடுமாடே.
சதீஷ் போயிட்டு இது பிரிக்க போறாரு வாழை. ஒரு வாழை பார்த்தீங்கன்னா தூர கண்ணு காணிக்கிறேன். ஆ, வாழை மரத்தை அதுல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா காயுது, ஹோப்ஃபுல்லி பொழைச்சிக்கோன்னு நினைக்கிறேன். கமிங்க யா, சூப்பர் சூப்பர். வாஷ் பண்ணிடுங்க. அத என்னோ பெரிய விருந்து பண்ண மாதிரி வாழல வேற இதுல. சாதம் 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 அதுல வச்சுங்க கொஞ்சோண்டு. அப்புறம் தயிர் இங்க இருக்குல்ல, தயிர் வச்சிருங்க. ஒரு ஸ்பூனா? ஆ ஓகே யா ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் ஒரு ஸ்பூனா யா. ஓகே, கொஞ்சம் நல்ல வடையா வைங்க. அது வைங்க இதுவா? ஆ ஓகே. சூப்பராக வந்து சதீஷ் பூஜை பண்ணி முடிச்சிட்டாரு. நான் சாப்பாட்டுக்கு மட்டும் வந்துட்டேன். அடப்போவி, ஏய் நீங்க சொல்றத பார்த்தா என்னவோ, நான் யாரோ நீங்க தான் சமைக்கிற மாதிரியும், நான் வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற மாதிரியும். பிரசாதம் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து அணுன்றவங்க வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கூழ் கொடுத்து விட்டுருக்காங்க இல்லப்பா, கொழு கொழு கூழ். ஸோ சாதம், அப்புறம் வடை, தயிர், பாயசம். பாயசம் எங்க போனீங்க? எங்க? நோ, அது பாடம் சக்கரை வரைஞ்சா அது பேர் பாயசம் இல்ல. பாயசம் பண்ணாதனால உங்க அம்மா தானே, சரி உங்க சமையல் தானே, உங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றதுனால நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ அவ்வளவுதான், இதுதான் எங்களுடைய மெனு. நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? உனக்கு எவ்வளவு சோறுன்னு பாரு ஃபர்ஸ்ட். ஏய் மாம்ஸ், கலக்கிட்டீங்க. ஐயோ உப்பு கம்மி, இதை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இல்லைம்மா. ஸோ நம்ம டேபிள் வந்து இந்த மாதிரி லுக்கில் இருக்கும். இவரும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். 9 and 10 கொடுக்கணா பாருங்க. இதில் நம்பர்ஸ் போட்டிருக்கு, இதுக்கெலாம் வந்துட்டு சைஸில் போட்டிருக்காங்க. முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். வரட்டுமா கிரிஷ் புடி, கிரிஷ்மா அலைன் பண்ண. அந்த சைட் பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைட் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு ஹோல் நீங்க வைக்கலாம். யா ஓகே, யூ ஹேவ் டு லுக் அட் போத் சைடு. பாத்தீங்க, நான் சூப்பரா வந்துட்ட செட் ஆயிச்சு பாருங்க. அழகா இருக்கு இந்த ஓரமா. சோ இப்போதைக்கு இருக்கு டெஸ்க்டாப் மட்டும் தான் நாங்க செட் பண்ணிருக்கோம். இன்னும் பெட் கிட்லாம் இருக்கும். அதே மாதிரி லைட் பாத்தீங்கன்னா புதுசா போட்டாச்சு லைட்டையும். அழகா ஃபேன் வித் லைட் தான் இதுவும். இருங்க காமிக்கிறேன்.
சும்மா டேங் மாதிரி கொடுத்துருக்காங்க பொழுது. ஓகே, ஸோ இவருடைய இதுதான். நம்ம வந்து லைட்டை மாற்றுவோம் கலர்லாம். எப்போ மாற்றினார் அவர் அந்த இடத்துல பாருங்களேன், கேமிங் இது மாதிரி போட்டு வச்சிருக்கான். என்னடா இங்கே பார்த்தீங்கன்னா, இவருக்கு சூப்பராக வந்து டேபிள் சேரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆயிருக்குடா, அல்டிமேட்டாக இருக்கு. மாம்ஸ் இங்கே பாருங்களேன், வீடியோவில் இன்னும் அழகாக தெரியுதுல்ல, சூப்பராக செட் ஆயிடுச்சு இவருக்கு. சரி ஓகே, நம்ம போயிட்டு நைட்டு டின்னர் பண்ண ஆரம்பிக்கணும். அழகாக இருக்கு ஆக்சுவலாக, நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. அண்ணா ஆஃப் ஆப்ஷன் இல்லையே அப்பா, நல்லா இருக்குங்க இது. ஆமா, இன்ன நாங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணல, ஆக்சுவலி ஃபுல்லா செட் பண்ணல இந்த ரூம். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அவருக்கு கேமிங் இது மட்டும் வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு பெட்டு வரும், அது வந்து வேறு கலர் வேறு ரூமில் இருக்குது. இதை வந்து ஸ்வாப் பண்ணிப்போம் ஒயிட் கலர், ஸோ தட் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட் மாதிரி. ஸோ அங்கே பெட்டு வரும், அது வந்து இந்த சைடு வந்துடும் கால் கிட்ட. அவ்வளோதான், இன்னும் இதெல்லாம் கிளியராக பண்ணோம். நல்லாயிருக்கு மாம்ஸ், சூப்பராக இருக்குதா? நான் கூட என்னவோ நினச்சேன், அழகாக இருக்குது இல்லைப்பா. சரி ஓகேங்க, இவங்க லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிடுவேன். அப்படி மறந்து போனேன்னா இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ நான் அவங்களுக்கு வந்துட்டு லிங்க் மறந்துட்டேன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ போயிட்டு இது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, இருங்க 360 டிகிரி மூவ் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் தள்ளு கிருஷ்ணா பாருங்க, இதுதான் 360 டிகிரி. இப்படி இப்படின்னு திருப்பிக்கலாம். நாங்கள் ஆனால் திருப்ப போகிறதில்ல, ஏன்னா இவனுக்கு எல் ஷேப் தான் வேணுமா, ஸோ அதனால் அப்படி தான் வச்சுக்க போகிறோம். அதை வந்து திருப்பி அந்த பக்கம் கூட மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம போயிட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிக்கலாம். இவன் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வரட்டும். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா அட்டி பின்னி அப்படி மழை. இங்கே பாருங்க, அப்படியே ரோட்லலாம் மழை பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ நான் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக, எத்தனை குஷன்ஸ் எல்லாம். மழை வந்தாலே நான் குஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் மழை நிற்கட்டும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக தொடச்சிட்டு இங்கெல்லாம் குஷன்ஸ் போட்டுட்டு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எதனா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இடிய சும்மா இடி 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 நல்ல இடி நல்லா இடிக்குது. ஸோ குஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் போட்டு நல்லா வந்து சூப்பரான ஒரு மூவி போட்டு பார்க்கலாம். இந்த தெரியல, இங்கே வந்து சாரல் அடிக்குமான்னு தெரியல, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் நனைஞ்சிருக்கு நனைஞ்சிருக்கு. ஸோ ஆமாம் நனைஞ்சிருக்கு, நல்லாவே நனைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு மழையில் ஜாலியாக இருக்கும்ல, இந்த வெதருக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும். போய் அப்படியே இந்த எல்லா குஷன்ஸையும் திருப்பி உள்ளேருந்து எங்கே வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன். வீடு கும்மிருட்டாக இருக்குங்க, வீடு வந்து நாங்கள் லைட்டு போட்டு வச்சுருக்கோம். டைம் ஆக்சுவலாக வந்து 7 மணி தான் ஆகுது, செம்ம நாளாக லேட்டாக தான் இருட்டுது. ஆனால் வந்து நல்ல மழை நல்லா சீக்கிரிட்டுச்சு. இப்போதைக்கு அப்படியே கொண்டு வந்து கணக்கு கிடக்குறேன், சாமி ரூமில் போட்டுட்டேன், இங்கே தான் இருக்கு. ஸோ 7:15, ஸோ அதனால் வந்து டின்னருக்கு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து மழை பெய்யுது இல்லை, ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் சோளத்தை உரிச்சிடலாம். ஸோ சோளத்தை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோளத்தை உரிச்சிட்டு ஓவனில் போட்டு சுட சுட மக்காச்சோளம் இது மாதிரி சாப்பிட்லாம். கார்ன் ஆக்சுவலாக நினைய வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷு சோளம். எங்கள் வால்மார்ட்டுன்னு சொல்லி ஒரு கடை இருக்குங்க, அங்கே தான் நான் வாங்கினது. இதில் வந்துட்டு பட்டரு உப்பு அதை வச்சு தடவி லைட்டாக மிளகாய் பொடி போட்டு எலுமிச்சப்பழம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இது நல்லா மெச்சூர் ஆயிருக்கு பாருங்க, டேன் திஸ் ஒன். நம்ம சோளம் கூட ஒரு வாட்டி வைக்கணும். கானை ஆக்சுவலாக கானை வந்து தோட்டத்தில் வச்சா ஒரே ஒரு பிரச்சனை, அணில் வந்துருக்கு, அதனால தான் அதை வைக்கிறதே கிடையாது. சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவனில் இது பண்ணிடலாம், கிரில் பண்ணிடலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவினிங் அப்போ ஐ மீன் காலையில் நல்லா வந்து க்ளீனாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்துட்டு இப்போ மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது திருப்பி இது பண்ணியாச்சு. ஸோ அண்ணா எங்கேயா,
எனக்கு தெரியாது அண்ணா ஹைட் பண்ணியிருக்கான் போய் கண்டுபிடிச்சி. ரெண்டு பேரும் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. ஸோ அதான் இது வந்து நான் வந்து வாஷ் பண்ணி சம்டைம்ஸ் இந்த எண்ணெய் பிசுக்கு ஆக்சுவலாக நான் கேட்டுட்டு இருந்தீங்க எண்ணெய் பிசுக்கு வந்து இதில் போக மாட்டேங்குது. இது வாஷ் பண்ணது தான் நல்லா தேய்ச்சாலும் வந்து இது போக மாட்டேங்குது. ரீயூசபிள் பார்த்தீங்கன்னா தெரியுது ரீயூசபிள் நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹே ஹே கேர்ஃபுல் கைஸ் கேர்ஃபுல். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு டர்ட்டியாக இருக்கும்ல, நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவேன். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெஸ்ஸி குக்கிங் பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு தெளிக்கும், அதுக்கப்புறம் நான் உடனே ஏ இருங்கடா க்ளீன் பண்ண மாட்டேன் நான், நல்லா மெஸ்ஸியாக இருக்கும். சரி ஓகே, எனிவேஸ் எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி ஃபுல். இது வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஓவனை வந்து பேக்கிங்க்கு போட்டாச்சுங்க. ஸோ அது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கார்னர் ரெடி பண்ணிடலாம். கண்டுபிடிச்சியா நானிய குஷன் கடையில எல்லாம் தேடிட்டு வர போல இருக்குது. Bro, there's no way. ஸோ கார்ன் பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டரு, அதில் வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்லிக் போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ அதை எடுத்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணிட்டேங்க. அதுக்கு அப்புறம் நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 minutes கரெக்டாக 350 degrees வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தது. அங்கங்கே அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிருந்தது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம லைட்டாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கார்ன் ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்காதுல்ல. இன்னும் நம்ம 3 கார்ன் தான் வாங்கணும், ஆனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹாஃபாக கட் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் பேட்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க, வாங்க போய் சாப்பிட்லாம். அவ்வளோதான் மியூசிக் கேட்டுகிட்டே அதை வந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு சரி இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நம்ம நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் புகட்டில் வந்துட்டு லைக் அந்த கார்லிக்கு பாஸ்லி அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ரோஸ்மெரி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அரைச்சி அதில் வந்து பட்டரோட இது பண்ணிவிட்டு அதை வந்து தடவிட்டு இதெல்லாம் சீஸெல்லாம் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நான் அதை வந்து ஓவனில் வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்து அது பேக் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து இதுவாக இருக்கும்ல. ஸோ அதனால நான் வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப நல்லாயிருக்கும். மொசரெல்லா சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது காஸ்கோவில் தான் அங்கே விற்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து பீட்சாலெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரெஷ், இது யூஸ்வலாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே எக்ஸ்பைர் ஆகிடும், இது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் எனக்கு சாம்பிள் கொடுத்தாங்க இந்த மொசரெல்லா சீஸையும்
பேசல் பெஸ்டோவையும் சும்மா மேலே வச்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது டேஸ்ட், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் அப்புறம் வந்துட்டு சரி இதுலலாம் கூட போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாஸ்தாலையும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து இது பண்ணவே இல்லையா, சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேசல் பெஸ்டோ சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சன்ரை டொமேட்டோஸ்ன்னு. ஆக்சுவலாக நீங்கள் சன்ரை டொமேட்டோஸை வந்துட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப வந்து சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும். ஸோ நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ பீட்சாலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிவிட்டு மேலே அதை தூவி விட்டோம்னா நல்லா சூப்பராக வரும். ஸோ அதை வந்துட்டு மேலே டாப்பிங் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டோன்னே எனக்கு வந்து ஒரு கலர் தான் ஞாபகம் வந்தது, நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாக் கலர் தான் ஞாபகம் வந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட்டும் போட்டுட்டோம். அதுதான் எனக்கே வந்துட்டு அந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரி ஓகே இவ்வளோதான், இது போட்டுட்டு இது இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோங்க, இதுவும் காஸ்கோல தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி ஓகே இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்ன சாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் க்ரீம் சாஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் இதில் சிக்கன்லாம் இல்லை, இது வந்து சிக்கன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிவிட்டேன், அதில் சிக்கன்லாம் இல்லை. ஸோ அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்துட்டு இதில் லைட்டாக வந்து ட்ரிசல் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதை நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் புக்கட் ரெடி ஆகிற வரைக்கும் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருக்கேன். தோசை மாவு அரைக்கலன்னா டின்னருக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்கான்னு பாருங்களேன். ஏன்னா தோசை மாவு இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் டக்கு டக்குன்னு இது பண்ணிடலாம். அந்த ஒரு சோம்பேறித்தனத்தில் வந்து நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம். சரி ஓகே இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் புக்கட் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும், அதை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். சரி ஓகே இதை நம்ம வந்து எல்லாம் பேட்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஃபோர்க்கெல்லாம் நீங்க போய் எடுத்துக்கோங்கடா, இதுக்கு மேல இருக்கு. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் புக்கடம் பார்த்தீங்கன்னா நல்ல நீல நிலமாக இருக்கா. ஸோ இதையும் வந்துட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நேராக நீங்கள் வந்து ரெடிமேடாக கிடைக்கிற இது பிரெட் கூட வாங்கிட்டு அதுக்கு மேலே சீஸு அதுக்கப்புறம் இந்த கார்லிக் சாஸு அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பண்ணி வச்சிட்டோன்னா இது சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. சரி ஓகே இதையும் வந்துட்டு நம்ம இப்போ போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் ஜாலியாக. ஏ உனக்கு थर्ड கோர்ஸா மேடம்? எஸ் थर्ड கோர்ஸ். உனக்கு இது இல்லாம இருக்கா? I'm really bad. What are very bad? Yeah. For what? Let's say I'll blah blah any your baguettes in one second. Okay. I'm very fast. I'm getting old baguettes in one second. No, no, no. This is not okay. Like actually eat them like put them inside your mouth. I don't want to know that about you. Yeah. ரெண்டு பசங்க லாஸ்ட் கோர்ஸ் கடைசி கோர்ஸ்க்கு இப்போ நாங்க வந்து ஸ்மோர்ஸ் பண்ண போறோம். ரெண்டு பசங்க வந்து வெளிய நாக்கு தொங்க போட்டுட்டு இந்த இதுக்கு தான் வெயிட்டிங். ஆக்சுவலி நாங்க வந்து இன்னைக்கு எங்க போயிருக்க வேண்டியதுமா அத சொன்னீங்களா? யா இன்னைக்கு கேம்பிங் போக வேண்டியது. இங்க வந்து செம்ம மழை, தண்டர் ஸ்டார்ம், சிவியர் இது பயங்கர மழை, அதனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வீட்லேயே உட்காந்து இப்போ இந்த ஸ்மோர்ஸு கார்னு அதெல்லாம் போட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டோம். ஃபோர் கோர்ஸ் டின்னர். ஃபோர் கோர்ஸ்னால ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரே என்ன சாப்பிட்டோம், நம்ம வந்து பிரெட்டை சாப்பிட்டுட்டோம் கடையில், ஆனால் அதெல்லாம் இல்லை இல்லை. சரி இதெல்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதை தோரணும் இல்லை, அதுக்கு எதாவது சொல்லுவாங்க எல்லாரும் கரெக்டு. ஏய் வெளில இருங்கடா வரான், அவனை தண்ணி விட்டு வர அதில் பயந்து கொண்டா. சொல்றே இவனா எப்படியா எல்லாம் வந்துச்சுங்க முன்னாடியே? எப்படி அவங்க அவன்லையா பாடுறா பாரு எவ்வளோ நேரத்துக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணோம்ல, எப்படி பண்ணோம் அடுப்பில் அடுப்புல பண்ணும்லப்பா. யா ஆளுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒன்னு
ரெண்டு வச்சிருப்போ திருப்பி உட்காந்து கிரிஷுக்கு ரெண்டு அணிக்கு ரெண்டு சதீஷ்க்கு ரெண்டு என்னடா வெளில வர மாட்டேங்குது எல்லாம் ஒட்டிச்சுப்பா நாங்கள் ஆக்சுவலாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோம் இல்லை திருப்பி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுருந்தோம் அந்த சீட்ல எல்லாம் ஊட்டிக்கு ஊட்டிச்சு நினைக்கிறேன் அம்மா அப்பறம் எப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கேன் இல்ல யா அது அந்த வீகன் மார்ஷ்மெல்லோ வரல அதனால டக்குனு மெல்ட் ஆயிடும் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சு இந்த நல்லா இருக்கு யா நான் அதை கூப்பிட்டு இருந்தேன் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஓ யா தட்ஸ் சிக் தட் லுக்ஸ் லைக் இட்ஸ் ஆக்சுவலி ரியல் ஸ்மோர்ஸ் இட்ஸ் சோ மூஷி ஆஃப் கோர்ஸ் மூஷி லுசி பூசி ஓ டூ ஆஃப் தம் ஃபெல் ஆஃப் தட்ஸ் ஓகே டேன் டேன் கரண்டி இல்ல எடுக்காதே அப்படியே அதுல வச்சு அமைச்சு இது தீயல அது நல்ல பிரவுனா தான் இருக்கு ஸ்வேதா எடுத்தாத லைட் பண்றீங்களா இல்ல லைட்டா எடுத்துலாம் லைட்டா அது கரெக்டா இருக்கு இது மட்டும் லைட்டா எடுத்துரு இதெல்லாம் வந்து பண்றது பிரச்சனை இல்ல அதுக்கு அப்புறம் வந்து க்ளீன் அப் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏய் வாங்கடா சாப்பிடு எல்லாம் போய் உட்காருங்கடா பாட்டி எல்லாம் ஓ பாக்கா டவுன் ரைட் தேர் போய் சுவாலி ஏய் அது நல்ல ஏரியா தான் சர்க்கிள் உடைச்சு வச்சிராத சூப்பரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட எங்கள் வீடியோ முடியுது நாங்கள்லாம் ஜாலியாக வந்து சாப்பிட்டு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணோம் மழை டைமில் இப்படி தான் வந்து எங்களுடைய டே முடிஞ்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய்